நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்க நண்பர்களே தன்னுடைய மகனுக்கு ஒரு பெரிய திருமண மண்டபத்தில் அவனோட அம்மா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்சுருத்துக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி மண்டபத்துலேயே வச்சு அந்த பையன்கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து மகனே நான் உனக்கு வந்து ஒரு சில அறிவுரைகளை வந்து சொல்லுவேன் நீ வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த சமயத்திலும் மனைவியை அம்மா கூட ஒப்பிடவே கூடாது சரியா மகனே மறந்து கூட என்னை உன் மனைவியோடு ஒப்பிட்டு பார்க்காதே உன் அம்மாவுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருபது ஆண்டு கால அனுபவம் இருக்குது ஆனால் உன் மனைவிக்கு உன்ன மாதிரி இந்த வாழ்க்கைக்கு புதுசு உன்னை நான் வளர்த்த மாதிரி அவங்க அம்மாவும் அவளை பார்த்து பார்த்து வளர்த்து அனுப்பியிருக்காங்க அவளுக்கு கொஞ்சம் ஆண்டுகள் தேவைப்படும் அதுக்கப்புறம் உன் குழந்தைக்கு அருமையான அம்மாவாக அவள் இருப்பாள் இரண்டாவது மனைவி உனக்கு அம்மா இல்லை தோழி நினைவில் கொள் மகனே உன் மனைவி உன்னுடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள வந்துள்ள தோழி அம்மா இல்லை இதை நீ ஞாபகம் வைத்துக்கொள் உன் அம்மாவுக்கு உன்னை கவனிக்கிறது மட்டும்தான் வேலை ஆனால் உனக்கு உன் மனைவியை நீ நன்றாக கவனிக்கிறது முக்கியம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கவனித்து அன்பு செலுத்துறது மிக மிக முக்கியம்டா அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ மூணாவது மதிக்கப்பட வேண்டியவள் மனைவி என்பதை நினைவில் கொள் மகனே உன் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள் நல்லது கெட்டது அனைத்திலும் உன் மனைவி உடனிருந்து பங்கு கொள்ளப் போகின்றவள் அவளை மதிக்க வேண்டும் உன் ஒவ்வொரு முன்னேற்றப்படியிலும் அவள் பங்கு இருக்கும் அவள் கருத்துக்களை கேட்டு முன்னுரிமை கொடுத்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருடா நாலாவது புகுந்த வீடு வந்த மனைவியை இயல்பாக உணர வைக்க உதவி செய்ய வேண்டும் பிறந்து வளர்ந்த மகிழ்ந்திருந்த பிறந்த வீட்டை விட்டு நம் பொருட்டு புகுந்த வீட்டுக்கு வந்திருக்காடா உன் மனைவி அவளை இயல்பாக வைக்க நீதான் உதவி செய்ய வேண்டும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவளுக்கு சங்கடத்தை தரலாம் அதை நீதான் கவனித்து அவள் பிறந்த வீட்டில் இருப்பதை போல உணர வைக்கணும்டா அஞ்சாவது எப்பவும் மனைவியை காதலிக்க வேண்டும் காதலிக்க வயசு ஒரு விஷயமே இல்லைடா எப்பவும் உன் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கோ சின்ன சின்ன சர்ப்ரைசிங்கான பரிசுகள் வெளியே அழைச்சிட்டு போகிறது அவள் ட்ரெஸ்ஸிங்கை சிலாக்கி பேசுகிறது சந்தோஷமாக வாய்விட்டு சிரிக்கிறது மாதிரியான விஷயங்கள் உங்கள் ரெண்டு பேரையும் எப்பவும் இளமையாக உணர வைக்கும் இதை மட்டும் நல்லா தெரிஞ்சிக்க இந்த அஞ்சு பாயிண்ட்டையும் சேர்த்து ஒரே பாயிண்ட்டாக சொல்கிறேன் கேட்டுக்கடா உங்கள் அப்பா நல்ல அப்பா மட்டும் என்ன எப்படி நடந்ததாரோ அதே போல் நீயும் உன் மனைவியை கௌரவமாக மதித்து குடும்பம் நடத்துடா மகனே உனக்கும் மருமகளாக வந்திருக்கும் மகளுக்கும் என் அன்பு வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு வந்து அனுப்பிச்சி விட்றாங்க ஸோ நான் சொன்ன இந்த அஞ்சு பாயிண்ட்டுமே கேட்டதுக்கப்புறம் அந்த பையன் இருந்து கண்ணீர் வந்துடுச்சு நீ சொன்னது எல்லாமே வந்து சரியாக தான் சொல்லியிருக்கேன் நீ சொன்ன எல்லா அஞ்சு பாயிண்ட்டுமே வந்து நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன் என்னோடய மனைவியை வந்து நீ எப்படி வந்து சொல்கிறியோ அதே மாதிரியே வந்து நான் பாதுகாப்பேன் கண்டிப்பாக வந்து அவளுக்கு மரியாதை கொடுப்பேன் அவளை நான் காதலிப்பேன் அவளுக்கு பிறந்து விட்டு ஞாபகமே வராத மாதிரி நான் பார்த்துப்பேன் அவ்வளோ வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேட்பேன் எந்த ஒரு சஜஷனாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த பையன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோடய கணவரை வந்து கட்டி பிடிச்சிட்டு வந்து அழுகுறாங்க ஸோ ரெண்டு பேருமே வந்து அழுவுறத பார்த்தோன்னே தான் அந்த தாய்க்கு வந்து அழுக வந்துடுது ஸோ இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா திருமணமான தம்பதிகளாகவும் இருந்தாலும் சரி இனிமேல் திருமணம் ஆக போகிற தம்பதிகளாக இருந்தாலும் சரி உங்களோட மனைவிக்கு வந்து எப்படியெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாக்கணும் எப்படியெல்லாம் புது மனைவியை வந்து நீங்கள் பராமரிக்கும் அவங்க கூட வந்து எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா முதல்ல லைக் போட்டு விட்ருங்க அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி இல்லை கல்யாணம் பண்ண போறவங்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை அவங்களுக்கு அமுச்சி விடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உதவும் அவங்களோட வாழ்க்கை புரிதலுக்கு வந்து அவங்க கணவன் மனைவிக்கு வந்து இந்த வாழ்க்கை புரிதலுக்கு யூஸ் ஆகும் சரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்ருங்க கூடவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்